வணக்கம் நண்பர்களே, இன்டர்வியூ டிப்ஸ் இன் தமிழ் வீடியோ டியூட்டோரியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் நான் உங்களை இந்த வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு ஹெச்ஆர் கேட்குற அந்த கேள்வி தான். ஒய் ஷுட் ஐ ஹயர் யூ? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்? இதுதான் இப்போ இருக்கிற விவாதம். இதில் நம்ம என்னென்ன பதிலாம் பொதுவாக சொல்லுவோம் அப்படின்னா, ஒய் ஷுட் ஐ ஹயர் யூ அப்படிங்கிற கேள்விக்கு பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் ஒரு பிஇ முடிச்சிருக்கேன் சார், நான் பிடெக் முடிச்சிருக்கேன், நான் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், பிசிஏ முடிச்சிருக்கேன், எம்சிஏ முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி பதிலெலாம் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பதிலெலாம் சொல்லும்போது ஹெச்ஆர் அடுத்து என்ன கேள்வி கேட்பாருன்னா, சரிதான் நீங்கள் சொல்கிறது, நீங்கள் பிஇ முடிச்சிருக்கீங்க தான் பாராட்டுறேன், ஆனால் இதே பதில் தானே வெளியில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, இன்றைக்கி இன்டர்வியூக்கு வந்திருக்கிற எல்லாருமே இதே பதில் தான் சொல்கிறாங்க, அப்புறம் நான் ஏன் உங்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியில் வந்து நிற்பார். அடடா, இப்படி பதில் சொன்னால் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, சார் நான் பிஇ மட்டும் முடிக்கலை, நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கோர்ஸும் படிச்சிருக்கேன், இந்த இன்ஸ்டிடியூட்டில் 2 மாதம் ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம். உடனே ஹெச்ஆர் கேட்பார், சரிதான் நீங்கள் சொல்கிறது சரிதான், நிறைய பேர் கோர்ஸ் முடிச்சுட்டு இருக்காங்களே, நீங்கள் வந்து ஏபிசிங்கிற இன்ஸ்டிடியூட்டில் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இன்னொருத்தர் பிக்யூஆருங்கிற இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் பிசிடிங்கிற இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காரு, அப்போ நான் எந்த இன்ஸ்டிடியூட்டில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறது, வேறு ஏதாவது உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார். அப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஓ படிப்பு கோர்ஸ் எல்லாம் பற்றி சொன்னால் இவர் நம்மளை மறக்கிறாரு அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு, நம்ம இல்லை சார் நான் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு அந்த நேரத்தில் தோன்றத சொல்லுவோம். ஓ நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கரா, எதை வச்சுப்பா நீ வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்கிற, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கே அப்படின்பாரு. உண்மையிலேயே நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருந்தால் அதை சொல்லி நீங்கள் அதுக்குனால நீ இந்த வேலைக்கு எடுங்கன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் படிப்பெல்லாம் சொன்னால், கோர்ஸ் எல்லாம் சொன்னால், எழுத்து கேள்வி கேட்குறாரு, அவரை மடக்கிறதுக்காக இந்த பதில் சொல்லுவோம்னு சொன்னால் நம்ம மாட்டிக்கிடுவோம். சரி ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்ல வேண்டாம், ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொன்னாலும் அதே பதில் தான், கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கு தம்பி, எதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்கிறதோ, ஸ்மார்ட் ஒர்க்கர்னு சொல்கிறதோ, பிஇ படிச்சிருக்கேன்னு சொல்கிறதோ திருப்திகரமான பதில்களாக இல்லை அப்படிங்கிறதான் நம்முடைய அனுபவம். அப்போது பதில் தப்பு இல்லை, நான் பிஇ முடிச்சிருக்கேன் எனக்கு இந்த வேலை கொடுங்கன்னு கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் பிஇ முடிச்சதுனாலே வேலை கொடுக்கணுமா? அதான் நிறைய பேர் இருக்காங்களே, உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த இடத்துல அழுத்தம் உங்களுக்கு ஏன் இந்த வேலை, நீங்கள் ஏன் இந்த வேலையை என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். அப்போ இதுக்கு என்ன மாதிரி நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்னா, சார் நான் பிஇ முடிச்சிருக்கேன், உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து ஜாப் போர்ட்டலில் பார்த்தேன், நீங்கள் வந்து உங்கள் வேலைக்கு வந்து HTML தெரியணும், CSS தெரியணும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும், ஜாவா தெரியணும், இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று தெரியணும், அதோடு சேர்ந்து பிஇ முடிச்சிருக்கணும், இல்லை பிசிஏ முடிச்சிருக்கணும், இந்த வருஷம் படித்து முடித்தவராக இருக்கணும், இவ்வளோ சதவீத மார்க் வச்சவராக இருக்கணும், இதோட சேர்ந்து கோர்ஸும் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா ஆடட் வேல்யூவாக நாங்கள் பார்க்குறோம். இப்படி உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நான் பார்த்தேன், என்னோடய ரெசியூம் எடுத்து பாருங்கள், நான் இதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி ஜாவா இல்லை .NET இல்லை பைத்தான் இதில் நான் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன், நான் ஒரு பிஇ முடிச்சிருக்கேன், உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தேன், அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் என்னோட ப்ரொஃபைல் என்னோட ரெசியூமும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதா நான் உணர்றேன், அதில் கேட்டிருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிகிற மாதிரி உணர்ந்ததுனால தான் நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால் தாராளமாக நீங்கள் நீ வேலைக்கு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பதில் சொல்லலாம். அப்போது இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எதுவோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற போல உங்களோட ரெசியூம் இருக்கணும். அப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரிலாம் நான் ரெசியூம் ரெடி பண்ணணுமா? அப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கு போகும்போது நான் ஒவ்வொரு மாதிரி ரெசியூம் ரெடி பண்ணிட்டு போகணுமா அப்படின்னா, ஆமாம், ஒவ்வொரு கம்பெனிக்கு போகும்போதும் நீங்கள் இந்த மாதிரி ரெசியூம் ரெடி பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம், ஒரே ஒரு ரெசியூமை தான் ப்ரிப்பேர் பண்ணி அதை மட்டுமே கையில் வச்சுருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, ஒவ்வொரு கம்பெனிக்கு போகும்போதும் புதுசு புதுசாக அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அதில் எனக்கு எவ்வளோ தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெசியூம் ரெடி பண்ணிட்டு கொண்டு போனீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்னொரு இன்டர்வியூ டிப்ஸோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், அது வரைக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்கு.